திருவருள் துணை தேவை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஆகவே திருவருள் துணை இல்லாமல் அந்த களிம்பு அறுக்க முடியாது மகனே நான் உனக்கு அருள் செய்கிறேன் உன்னை சார்ந்து விட்டேன் உள்ளே தங்கியிருக்கின்றேன் தங்கி உனக்கு பேரானந்தத்தை தருகின்றேன் உன் களிம்பையும் அறுக்கிறேன் மீண்டும் பிறவிக்கு காரணமான களிம்பு அறுத்து விடுகிறேன் களிம்பு அட்டா என்ன ஏற்படலா ஒன்று காமம் இருக்காது தம்பி காமம் இருந்தாதாண்டா உனக்கு கீழ்த்திறாம என்ன புத்தி இருக்கா காமத்தை அறுத்து விட்டேன் அறுப்பேன் களிம்பு அறுத்தான் நான் உனக்கு வஞ்சனை செய்யக்கூடிய தேகத்தை களிம்பு அறுத்து அறுக்கிறேன் அது மட்டும் இல்லை நீயே உணரும்படியாக செய்கிறே உனக்கே உணரும்படியாக நீ எதுக்காக பிறந்திருக்கின்றாய் நீ ஏன் சாக வேண்டும் ஏன் காமம் வந்தது ஏன் பசி வந்தது ஏன் நரஜரி மூப்பு வந்தது ஏன் ஈழ எறும்புகள் வந்தது ஏன் நான் சாக வேண்டும் என்பதை நீயே உணர்வதற்கு காரணம் உணர வேண்டும் உடம்பு மீது குற்றமா உயிர் மீது குற்றமான்னா ரெண்டு பேருமே குற்றம்தான் இதை என்ன செய்யலாம் உடம்பு மாசி தந்தால் உயிர் அறி ஒளி வரும் உயிர் மாசினால் உயிர் ஜோதியா ஆன்ம ஜோதின்னா அப்போ ஆன்ம ஜோதி அடைவேன் ஆன்ம ஜோதி பெற வேண்டும் அப்போ என்ன உபாயம் அதுக்கு அப்போ நாமே உணர செய்தான் உணர செய்தது மட்டுமல்லாது களிம்பணுகாத கதிரொளி காட்டி மீண்டும் பிறவிக்கு காரணமான களிம்பு வராமல் செய்து களிம்பொறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து நானே உணரும்படி செய்து அக கண்களுக்கு புரியும்படி என்னுடைய மனசுக்கு புரியும்படி அறிவுக்கு தெரியும்படி செய்தான் மீண்டும் பிறவிக்கு காரணமான உடம்பை அறுத்தி விட்டான் களிம்பு அணுகாத கதிரொளி ஜோதியை உள்ளே காட்டி விட்டான் ஜோதியை உள்ளே காட்டி இந்த தீவனையை நம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை மாற்றி விட்டான் களிம்பு அணுகாத கதிரொளி ஜோதி தோன்றினால் அங்கே களிம்பு இருக்க முடியாது பழுங்கீர் பவளம் பதித்தான் பதியனர் அது என்ன செய்தான் பழுங்கி கற்கள் ரொம்ப அழகாக பளபளந்திருக்கும் அதில் பவளம் பதித்தது போல் என்னுடைய நானே பவளமாக பழுங்கி நேரம் பழுங்கியானேன் அவன் பவளம் போன்று மேலும் அழகுபடுத்தினான் என்னை நான் பழுங்கி ஆவதற்கு முன்னே ரொம்ப டாற்றம் பிடித்த தேகமாக இருந்தது இப்போ தூய்மையான பழுங்கி என்பது தூய்மையான உடம்பாகி பெற்றேன் மேலும் எனக்கு ஒரு முத்தாப்பு வைத்து போல் முத்து வைத்தது போல் பவளத்தை எனக்கு பதித்து விட்டான் ஆக இறைவனும் தலைவனும் நானும் ஐக்கியமாகிவிட்டோம் என்று பொருள் இப்படி ஒரு கருத்துக்களை ரெண்டு பாடலும் தலைவன் நமக்கு செய்த நன்மைகளை புலப்படுத்தும் அடுத்து மூன்றாவது பாடல் இந்த உலகம் எப்படி உள்ளது தலைவன் யார் முன்னே இரண்டு பாடல் கடவுளால் செய்யப்பட்ட நன்மைகள் பெற்ற லாபங்கள் இப்போ மூன்றாவது பாடல் தலைவன் யார் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க